நல்ல குளிரில் சுட சுட பிரியாணியை அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு வீக்கெண்டு அதுமா காலையில் நேரமாக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு சாப்பிட்டுட்டு பிரியாணி செஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த பார்க்குக்கு வந்துட்டோம். சுமாராக ஒரு 500 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீலாம் எதுவும் இல்லை, பார்க்கிங் சார்ஜ் மட்டும்தான். அது ஒரு 600-700 ரூபாய் அந்த மாதிரி. இந்த ஒரு செலவுக்கு அதுவும் ரொம்ப கம்மி தான். இங்கே நிறைய மானெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு பெரிய கோளம், அதில் நிறைய வாத்துக்கூட்டம், அந்த வாத்துக்களுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வழக்கமாக எல்லா பார்க்லையும் இருக்க மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னே ஒரு இடம், அது போக ஐஸ்கிரீம் ஷாப்பு, காஃபி ஷாப்னு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அடர்ந்த மரங்கள், இதுக்குள்ளே நம்ம இஷ்டம் போல உழவிக்கலாம். நம்ம எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் நம்மளால் உள்ளே போக முடியுமோ அவ்வளோ நேரம் உள்ளே சுற்றிட்டு வெளில வந்துடலாம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சுற்றும்போது பூச்சி ஏதாவது பறந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஊரில் இருக்க பாம்புகளோட இதில் இருக்க பூச்சிகளுக்கு தான் விஷம் அதிகமாக இருக்கும். இங்க கூடியிருக்கிற வீடெல்லாம் சின்ன சின்னதா இருந்தாலும் சின்னதும் பெருசுமா வீதிக்கொன்னு தெருவுக்கொன்னா இருக்கிற இந்த பார்க்குகள் தான் யூகேலயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயங்கள்ல நம்பர் 1.